அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விபிலிய தொடரில் இன்று கடவுளின் தீர்ப்பை மறவாதீர்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தீர்ப்பு உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நியூட்டனின் மூன்றாம் விதியை சொல்வது போல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எனவே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். எனவே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை நாம் மறந்துவிடக்கூடாது என்று இறை வார்த்தை நம்மை எச்சரிக்கின்றது. சபை உரையாளர் 11:9 இறைமொழியில் இளையோருக்கு சபை உரையாளர் ஒரு அறிவுரை சொல்கின்றார். என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் ஆட்டத்தை நிறைவேற்றுங்கள், ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். ஆகவே நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், ஆனால் அவ்வாறு செய்வது கடவுளுடைய பார்வையில் எப்படிப்பட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய விளைவு உண்டு. கடவுள் அவரவர் செயலுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் என்று விவிலியம் நம்மை வெளிப்படைய செய்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நன்மையை செய்தால் நன்மையை அறுவடை செய்வோம், தீமையை செய்தால் தீமையை அறுவடை செய்வோம். இதுவே கடவுளின் தீர்ப்பு. இதை நாம் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க.